இந்த தொழில்நுட்ப யுகத்தில் தொழில்நுட்பம் அதிவேகமாக வளர்ந்து வருவது போல் இந்த தொழில்நுட்பம் சார்ந்த குற்றங்கள் சைபர் கிரைம்ஸ் வந்து அதிகரித்து வருகிறது. அதுவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அவர்களை வன்கொடுமைக்கு ஆளாக்குதல், மார்பிங் போன்றவற்றை செய்து அவர்களை துன்பப்படுத்துதல், ஸ்டாக்கிங், அவர்களை பின்தொடருதல், இப்படி எத்தனையோ விதங்களில், அதே போன்று ஒரு ஃபைனான்சியல் ஃப்ராடு, அவர்களுக்கு கவர்ச்சிகரமான திட்டங்களை சொல்லி படத்தை பறிப்பது போன்ற பல குற்றங்கள் நடைபெறு வருகிறது. எனவே இது குறித்த ஒரு முழுமையான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அந்த விழிப்புணர்வின் மூலமாகத்தான் அந்த குற்றச் செயலை தடுக்க முடிவது, குற்ற ஈடுபடுபவர்களை முறையான நேரத்தில் அவர்கள் காவல்துறையில் அந்த புகார் செய்வதற்கான ஒரு தைரியத்தையும் அவர்களுக்கு கொடுக்க முடியும். அது மட்டுமல்ல, பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் எல்லாம் இது குறித்த முழுமையான விழிப்புணர்வு ஏற்பட்டு மாணவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் அதை செய்தி செல்ல வேண்டும். வருகின்ற காலகட்டங்களில் இணையவழி குற்றங்கள் குறித்து மக்கள் மத்தியில் முழுமையான விழிப்புணர்வு இருக்க வேண்டும். எனவே தான் இன்றைக்கு நான் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டது மற்ற மகிழ்ச்சியாக கருதுகின்றேன். இப்போ அதாவது நீங்கள் வந்து இதில் வந்து சைபர் செக்யூரிட்டி வேறு, சைபர் கிரைம் வேறு. இப்போ சைபர் செக்யூரிட்டி ஆஸ்பெக்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட் போவியில் இருக்கக்கூடியது. நம்ம பெரிய ஹியூஜ் டேட்டா தெஃப்ட், செக்யூரிட்டி பிரீச்சஸ், இப்படிப்பட்ட விஷயங்களை நாங்கள் டீல் பண்ணது ஐடி டிபார்ட்மெண்ட். ஆனால் சைபர் குற்றங்களை தடுப்பது என்பது அது ஒரு சட்ட ஒழுங்கு சார்ந்த பிரச்சனை. அது நம்முடைய ஹோம் டிபார்ட்மெண்ட்டு பார்க்கக்கூடிய நம்முடைய மாண்பு முதல்வர்கள் இன்றைக்கு பல அதற்கு முயற்சிகளை அதற்காக எடுத்து வருகின்றார். இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தால் நாங்கள் வந்து நிச்சயமாக காவல்துறையோடு இணைந்து இந்த குற்றங்களை முறையாக ட்ராக் பண்ணுவதற்கு அல்லது இந்த குற்ற தடுப்புக்கு ஒரு உகந்த சூழலை உருவாக்குவதற்கு நாங்கள் இணைந்து பல பணிகளை செய்து வருகிறோம், செய்வோம். இன்றைக்கு மகளிர் ஆணையம் அந்த இதுதான் கையில் எடுத்திருக்காங்க. இன்றைக்கு பெண்கள் மத்தியில் இது குறித்த முழுமையான விழிப்புணர்வையும் அதுபோன்று பாதிக்கப்படுகின்றவர்கள் தைரியமாக சட்டத்தின் மூலமாக தங்களுக்கு நீதி கிடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கும் தான் இப்படிப்பட்ட விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் பயன்படுகிறது. சார், நிச்சயமா. இப்போ நாங்கள் எங்களை பொறுத்தவரை இந்த சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதை நம்ம ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறோம். அதை வந்து இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை போன்ற துறைகளும் அதை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைப்படுத்துகின்ற முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாடத்திட்டங்களில் கொண்டு வரைக்கும் வலியுறுத்துறோம், சைபர் செக்யூரிட்டியோட தேவை அதிகமாக இருக்குல்ல வருங்காலங்களில். நிச்சயமாக நம்ம அது பண்ணலாம். நமக்கு கையில் மொபைல்ஸ்லாம் வந்துருக்கு. இல்லைப்பா, இப்போ நீங்கள் இப்போ எப்போவுமே எப்போ ஒரு தேவை வருதோ அப்போ தான் அரசாங்கத்துக்கு ஒரு கொள்கையோடு வரும். இப்போ வந்து நிச்சயமாக சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமான ஒரு திடமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய ஒரு தேவை வருகிறது. அதை வந்து இன்றைக்கு நம்முடைய தமிழக காவல்துறை மிக தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. நிச்சயமாக மகளிர் ஆணையம் போன்ற அமைப்புகளும் அதை வலியுறுத்தி வருகின்றது. ஐடி டிபார்ட்மெண்ட்டும் இணைந்து என்னென்ன வழிமுறைகள் ஏற்படுத்த வேண்டும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். தம்பி, இதில் வந்து நீங்கள் நம்பர் வந்து நீங்கள் வந்து நிச்சயமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா வந்து டெக்னாலஜி வந்து அவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடாக மாறிட்டுருக்கு. அப்படி அதே மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கையும் அதிக அளவில் போயிட்டுருக்கு. ஆனால் அரசு வந்து இதில் முக்கியமாக செய்ய வேண்டியது வந்து இது குறித்த விழிப்புணர்வு தான். இவற்றை கட்டுப்படுத்துவதற்கான முறையான சட்டங்கள் தடுப்பு நடவடிக்கைகள். இப்போ தடுப்பு நடவடிக்கைகளை பொறுத்தவரை நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் சைபர் செக்யூரிட்டி சைபர் கிரைம்ஸை கட்டுப்படுத்துவதற்கென்றே மாவட்டங்கள் அதுக்கு அமைப்புகள் ஏற்படுத்தி செயல்பட்டு வருகிறது. அதை இன்னும் தீவிரப்படுத்துகின்ற முயற்சிகளும் அவங்க ஈடுபட இருக்கின்றார்கள். ஐடி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை நாங்கள் எந்த அளவுக்கு எங்கள் டெக்னாலஜி மூலமாக சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம்.